श्रीमान वेंकटनाथार्य कविताहर्षिकेसरी वेदांताचार्यवर्यो मे निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இதுக்கு முன்ன இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் 6வது அங்கத்தில் தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடத்தை தேடிண்டு போகிற தக்கணும் விவேகணும். அதில் எதுகிரிக்கு வந்து இந்த இடத்துல எதுகிரியில் இருந்து நாம் தியானம் பண்ணலாமா இன்னும் யோசனை பண்ணுறா. இந்த எதுகிரியினுடைய மகாத்மியம், எதுகிரின்றது திருநாராயணபுரம், அதனுடைய மகாத்மியத்தை பற்றி சொல்லிட்டு அங்கே இருக்கிற வாதம் ரொம்ப குளிர்ந்த பிரதேசமாக இருக்கிறபடினால எப்படி மகர்ஷிகள்லாம் ஆனால் தியானம் பண்ணுறா, அவள் எதையும் பொருட்படுத்தாதவா, சாதாரண மனுஷாலால் இந்த குளூரில் பகவத் தியானம்ன்றது பண்ணுறதுக்கு முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது. இந்த இடம் தவிர வேறு ஏதான இடம் இருந்தாக்கா அந்த இடங்களையும் சொல்லுன்னு தக்கனை பார்த்து விவேகம் சொல்கிறார். யத்வா தாவதயம் பவேத் அதிகுணோ வாசோ யதுஷ்மாதரஹ கர்ணாலங்கிருதி விப்ரமம் பஜதிய கர்நாடதேசஸ்திரியா அப்படின்னார். இந்த கர்நாடக தேசத்துக்கே அலங்காரமாக இருந்துன்னு இருக்கிறது இந்த எதுகிரி தான். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த திருநாராயணபுரம் தான் கர்நாடக தேசத்துக்கே அலங்காரமாக இருந்துருக்கு. சரி, அது ஒத்துக்கிறேன். நீ சொல்ல அந்த இடம் ஒரு இடம் இருக்கட்டும், தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாக இதையும் நாம் நினச்சி பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஒரு யோசனைகளில் இதுவும் ஒன்றா இருக்கட்டும், அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் இன்னும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னா அந்யான்யரவிந்தலோச்சன பதானுத்யான மேதாவினாம் ஸ்தானான் ஞானப கௌதுகம் மம புனா சர்வத்திர நிர்வர்த்ததே அப்படின்னு. அரவிந்தலோச்சன பதானுத்யான மேதாவினாம், அரவிந்தலோச்சனாக சாட்சாத் எம்பெருமானுடைய திருவடியை எப்போவுமே தியானம் பண்ணுறவாளாக இருந்துருக்கிற பெரிய மேதாவிகள் இருந்துருக்காள் மகான்களுக்கு அஞ்ஞானபி ஸ்தானானி ஆலப்ப கௌதுகம். இந்த இடம் தவிர ஒரே இடத்துல தான் பண்ணுவார்னு இதுவான் நான் இன்னும் சில இடங்களில் கூட பண்ணலாம் இல்லையோ, அந்த இடங்கள்லாமும் நமக்கு ஏற்றதாக இருக்கலாமா. நம்மளுடைய ஒரு அல்பமான ஒரு நிலையில் எந்த இடத்துல இருந்தாக்கா பகவத் தியானம் பண்ணதுக்கு ஏற்றதாக இருக்கும், இந்த யோசனை பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. இந்த இடத்துல எதுவுமே தோஷம் எதுவுமே சொல்லலை. என்ன அயோத்தி காசி இதுக்கெல்லாம் சொல்லச்சு ஏற்கனவே அந்த மாதிரிலாம் பெருமாள் அவதாரத்தினால புனிதமாக இருந்தது. இப்போ லேச்சர்களாலேயும் பாஷண்டிகளாலேயும் இந்த மாதிரி இவாளெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு நம்மளுடைய தியானத்துக்கு கெடுதி விளைவிக்கும்படியான ஒரு நிலையாக இருந்துருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கெல்லாம் தோஷத்தை சொன்னார். இப்போ எதுகிரியில் தோஷம் சொல்லுங்க, தோஷம் சொல்லாத இப்போ சரியா இருந்துருக்குனாக்கா ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு போவாளன்னா, ஒரு இடம் முடிஞ்சதுனாக்கா ஒரு இடம் ஆயிடுச்சுன்னா சரியா போயிடலாமோ இல்லை பார்த்துன்னு போயிடலாமோ அப்படின்னு சொன்னேன். இங்கே ஒரே ஒரு அம்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த அம்சம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம உடம்புக்கு இந்த இடம் ஒத்துக்குமான்றது. மகர்ஷிகள்லாம் இங்கே தியானம் பண்ணியிருக்கா, எம்பெருமானார் எழுந்தருள் இருந்திருக்கு, அவர் தான் இந்த இடத்துல இந்த மேலக்கோட்டையில் இல்லை வந்து திருநாராயணபுரத்தில் செல்வநாராயணன் விஷயத்தில் சம்பூர்ணமாக ஈடுபட்டு அங்கே எல்லாவற்றையும் எல்லா உற்சவங்களையும் நடத்தி வச்சிருக்கு. இது மொத்தம் சத்தியமான விஷயம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எனக்கு இது தாங்குமான்னு அவாவா ஒரு யோசனை பண்ணி பார்க்குறது. நாம் சொல்லுவோம் நமக்கு ஈழ உடம்பு, இந்த இடத்துல இந்த ஊரில் போனோம்னாக்கா என்னால் தியானம் பண்ண முடியாது, எனக்கு நிச்சயம் ஒரு இழுப்பு வந்துடும், ஆகையில் என்னால் முடியாது, இந்த ஊர் எனக்கு சரிப்படாது சொல்கிறவாள்னா சில பேர் இருக்காள் இல்லையோ. அந்த மாதிரி எனக்கு இன்னும் சுலபமாக தியானம் பண்ணுறதுக்கு வேறு இடம் கிடைக்குமான்றத யோசனை பண்ணுறார். இந்த இடம் தோஷம் அதனால இது வானான்னு அவர் சொல்லலை. அதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். அப்போ இது சாதாரணமா நமக்கும் உகந்த இடமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கறது. இது ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், கறிகாய் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். கறிகாய் வாங்க போனோம்னாக்கா நம்ம ஆற்றுலேருந்து போகச்சேயே ஓரளவு தீர்மானம் பண்ணிட்டு போயிடுவோம். இன்னைக்கு இந்த காய் வாங்கிறது என்ன, இதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இந்தந்த வஸ்துவெல்லாம் வாங்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு போவோம். போன உடனேயே முதல் கடையிலேயே நாம் பார்க்குற வஸ்து கிடைச்சிட்டோம்னாக்கா அவன் என்ன விலை சொன்னாலும் அந்த விலையை வாங்கிட்டு வர்றதுன்றது சில பேருடைய ஒரு செயல்பாடு. சில பேர் என்ன பண்ணுவா இன்னும் கேட்டோம்னா, நாம் முதல் கடையில் பார்க்குறதோட இல்லை, வெறுமை போய் மொத்த மார்க்கெட்டு முழுக்க முதல்ல ஒரு வாட்டி சுற்றிட்டு வருது. சுற்றிட்டு வந்தாக்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த வஸ்து இருக்குது, எந்த வஸ்து நன்னா இருக்குது, எந்த வஸ்து விலை குறைவாக இருக்குது என்னெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா இந்த இடத்துல இருக்கிற இந்த வஸ்து நமக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு தீர்மானம் பண்ணி அதை போய் வாங்கிறதுன்றது இருக்க, அது சாதாரணமாக இது சில பேர் பண்ணுற விஷயம். இது அந்த மாதிரி இந்த இடத்துல விவேகன் இல்லையோ, விவேகனுக்கு எப்பவுமே பகுத்தறியறதுன்றது அவனுக்கு சுபாவம், இயல்பு. ஒன்று பார்த்த உடனே நினச்சிட்டு போனால் கூட ஒன்று பார்த்த உடனே அதை அப்படியே இதுவே அங்கீகரிப்போன்னு பண்ண மாட்டான். மீதி விஷயத்துல இருக்கிற தோஷத்தையும் பார்த்துட்டு இதில் இருக்கிற குணத்தையும் பார்த்துட்டு எது குணம் எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ணி கடைசியில் வாங்குறது. ஒரு இடத்துல விலை குறைவாக இருக்கலாம், ஆனால் வஸ்து நல்லா இருக்காது. ஒரு இடத்துல வஸ்து நல்லா இருக்கும், விலை அதிகமாக இருக்கும், ஆனாலும் வஸ்து நல்லா இருக்கும். இப்போ ப்ரையாரிட்டி எதுக்குன்னு பார்க்கணும். வஸ்து நல்லா இருக்கிறதுக்கா, இல்லை நம்ம கையில் ரூபாய் குறைவாக வச்சுட்டு இருக்கோம், இந்த ரூபாய்க்கு வரக்கூடியதான்னு பார்த்தோம்னாக்கா அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். அந்த மாதிரி தான் இது விவேகன்றவன். வாஸ்தவம் இந்த இடம் எதுகிரி தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மகர்ஷிகள்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கிற இடம், ஏகாந்தமான இடம். இந்த இடத்துல பகவத் சாநித்தியம் சம்பூர்ணமாக இருந்துருக்கு, எம்பெருமானார் உகந்த இடம், எல்லாம் வாஸ்தவம்தான். ஆனால் இதே மாதிரி தியானம் பண்ணுறதுக்கு இன்னும் ஏற்ற இடங்களும் சிலது இருக்கலாமோ என்னமோ, அந்த இடங்களையும் பற்றி நாம் பார்க்கலாமே. ஏன்னா இது பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு தோஷமா இவருக்கு தெரியுது. இது தோஷன்ற சப்தத்தினால சொல்றதை காட்டிலும் தனக்கு இந்த இடம் சாதகமா இருக்குமான்றதுல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா குளிர் தான். ஆகையால வேற என்ன இருக்கோ பாரு, தது அந்நோ ரசம் பிரவர்த்தைய. இந்த இடத்துல இருந்து வேற ஏதான இடம் இருக்கான்றத நீ கொஞ்சம் வேற ஓட்டி பார்ப்பா என்று தர்க்கனை பார்த்து சொல்றார் விவேகன். அப்போ ததா கிருத்வா தர்க்கன்னு சொல்கிறான். வேறு இன்னும் கொஞ்சம் தள்ளி ஓட்டிட்டு போகிறார். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து போட்டு அப்படியே மேலே போகிறச்சே அந்த கேரளா கிட்ட வருது. திருஷ்யதாம் அசௌ தோபார் தோவன்னு தெரிய எடுத்து பாரு அப்படின்னா, தம்போலி தாருண பரசு தாரித துஷ்ட ராஜன்ய ருதிர ஜரபரித பகு மகாஹ்ரத தர்ப்பித பித்ருகணஸ்ய பாத்திரசாத்கிருத பூமண்டலஸ்ய பகவதோ பார்கவஸ்ய திவ்யப்ராய நிவாச தேசா. இந்த கேரளாவுக்கு பரசுராம க்ஷேத்திரம்னு பேர். பரசுராமர் கேரளாவில் இருந்தாராம், ஆகையில பரசுராம க்ஷேத்திரம்னு பேர். அந்த கேரளாவில் சொல்லச்சு அது எப்படி இருக்கு அப்படின்னா, தம்போலி தாருண, தம்போலின்னா வஜ்ராயுதம், வஜ்ராயுதம் மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்துருக்கிற ஒரு கோடாளி வச்சிருந்த பரசுராமர். தம்போலி தாருண பரசு தாரித, அந்த கோடாளியினாலே புழக்கப்பட்டதாக இருந்துருக்கிற பரசு தாரித துஷ்ட ராஜன்ய ருதிர ஜரபரிதன்னு. கத்திரியாள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப துஷ்டாளா இருந்தாலாம். அவளுடைய துஷ்டாளாக இருந்துருக்கிற ராஜாக்களுடைய சரீரத்தை வளர்ந்து அவளுடைய ரத்தத்தையே ஒரு மடுவாக கட்டி ஒரு ஜலம் தேய்க்கிறதா மாதிரி தேக்கி அதில் பித்ருதர்ப்பணம் பண்ணவராக இருந்துருக்கிற அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ரிஷி. அந்த ரிஷி துல்லியமாக இருந்துருக்கிற பெருமாள் பரசுராமர் பாத்திரசாத்கிருத பூமண்டலத்தை, அவருடைய ஒரு வாசனை வசிப்புனாலே அந்த பூமிக்கே ஒரு ஏற்றம் ஏற்பட்டது. அந்த பார்கவர்னு சொல்லக்கூடிய பரசுராமருடைய திவ்யப்ராயோ நிவாச தேசகா அவருடைய வாசதேசம் இந்த கேரளா இருந்துருக்கு. இதை கொஞ்சம் பாருமே. இப்போ கேரளா மீதியெல்லாம் சொன்னாலும் இப்போ எந்த அம்சத்துக்கு கேரளாவை தேடுறாய்ப்பா இதை பார்க்கணும். எம்பெருமான் விஷயமான சிந்தை பண்ணுற விஷயத்துல தான் கேரளாவை தேடிட்டு வராங்க. இப்போ எம்பெருமான் விஷயமான சிந்தை பண்ணிட்டு வர்றதுக்காக கேரளாவை தேடிட்டு இருக்கச்சு இங்கே எங்கேனா பகவத் சாநித்தியம் இருக்கக்கூடிய இடத்த சொன்னாதானே இந்த இடத்துல நம்ம இருக்கலான்ற எண்ணமே வரும். அந்த பகவத் சாநித்தியம் அதுக்காக கேரளாவில் பகவத் சாநித்தியம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்கிற அந்த இடம் எது தெரியுமான்னா திருவனந்தபுரம் தான் இது. அந்த இடத்த பற்றி சொல்கிற நாகன்னாபி வத்சுதா நசுராஹ சர்வே நாமி சதா ध्यानारोपितचेतसः मुनिगणाः जानन्ति विष्णोः पदं यत्थं नाभिसरोजसायि ऋतुकं व्याहारमाकृण्यन् तेते पन्नग सार्वभौमशयने श्रीपद्मनाभः श्रीयाम् திருவனந்தபுரத்தில் ஆதிசேஷன் மேலே பத்மநாபர் எம்பெருமான் படுத்துருக்கிறான். பிராட்டியோட கூட படுத்துருக்கிறான். இந்த திருவனந்தபுரத்தினுடைய ஒரு ஸ்தல புராணம் என்ன விஷயம் சொல்றதுன்னாக்க திவாகரர்னு ஒரு மகர்ஷி இருந்தாராம். அவர் துவாரகையில் வாசம் பண்ணிட்டு வந்து அந்த கிருஷ்ணாவதார காலத்தில் அந்த பாலகிருஷ்ண லீலைகளையே எப்போ பார்த்தாலும் அந்த பாலகிருஷ்ணன் நிலையிலேயே மனசுலேயே நினைச்சுண்டு எப்போ பார்த்தாலும் அதையே தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சு ஒரு சமயத்தில் கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சிடுச்சு. பெருமாள் அவதார சமாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கிருஷ்ணர் அந்த கண்ணனை இவரால் நேரம் சேவிக்க முடியல. இதனால இவருக்கு பைத்தியமே பிடிச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சாராம். அப்போ பார்த்தோம்னாக்க அப்பவும் அவர் மனசில் நின்றது மொத்தமே அந்த திவாகருடைய மனசுல நின்றது முழுக்கவே பாலகிருஷ்ணனாக இருந்த கண்ணன் பண்ண லீலகை தான். அப்போ ஒரு குழந்தை ரூபமா அந்த பெருமாளே கண்ணனே வரு. அந்த குழந்தை வந்த உடனே எதிர வந்து நின்ற உடனே அதை பார்த்த உடனே ரொம்ப அந்த குழந்தை அழகா இருந்துருக்கு, துருத்துருன்னு இருந்துருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் வந்த உடனே அதோட அந்த குழந்தையை பார்த்து கேட்டேறான், அப்பா என்னப்பா நீ என்ன சமாச்சாரம், உங்கள் அப்பா யாரும் உங்கள் அம்மா யாரும் என்ன சமாச்சாரம், எல்லாம் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையவே கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு இவன் அப்பா அம்மாலாம் இல்லாதவன் நான் அப்படின்னு சொன்னானா. சரி அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏதோ உண்டு வந்திருக்கேன், நீர் என்ன ஏற்றுட்டு நீர் வளர்க்குறா என்று அந்த குழந்தை கேட்டுதான் கேட்டேன். இவரும் சரி அதுக்கு என்னப்பா நான் உன்னை வளர்க்குறேன்னு சொல்லி இந்த குழந்தைய வளர்த்துருந்தேன். குழந்தை ஒரு சின்ன கண்டிஷன் போட்டுதான், நீ என்னை எப்போவுமே கோச்சிக்கூடாது அப்படின்னு. அதே கோச்சிக்கல அப்படியே பண்ணுறப்பாங்க. இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருந்து அது எது பண்ணாலும் என்ன சேஷ்டை பண்ணாலும் இவர் வாய்மண்டே இருப்பேனா, ஒன்றுமே சொல்ல மாட்டேனா. இது பெருமாளுக்காக வச்சிருந்த வஸ்துக்கள்லாம் எடுத்து அது சாப்பிட்டுடும். பெருமாளுக்காக துளசி மாலை இருந்துன்னாக்கா அந்த மாலை எடுத்து அதுவே போட்டுக்கும். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறதுக்கோசரம் ஒரு தீர்த்தம் வச்சுருந்தவானா அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை எடுத்து தந்தல்ல கொட்டின்றோம். இப்படிலாம் இந்த குழந்தை பண்ணியிருந்தான். இப்படி குழந்தை பண்ணியிருந்தா கூட ஒரு நாளும் எதையுமே கோச்சிக்கவே இல்லையா. இப்படி பண்ணிட்டு இருக்குச்சே. ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னாக்க இவர் ஆராதனம் பண்ற சால கிராமத்தையே எடுத்து நாவல் பழம் நினைச்சிட்டு வாயில போட்டுன்னு இருப்பான். இந்த வாயில போட்டுட்ட உடனே ஏன்னா இப்படி பண்ணிட்டேன்னு கோச்சின்றாரன். கோச்சின்ற உடனே அது கோச்சின்னு கிளம்பிடுப்பான். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனோ இல்லையோ, நீ கோபம் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், கோச்சின்டா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, ஐயோ நீ போகாதரான்னு தெரிஞ்சுட்டே ஒரேறான். இவரும் போறேறான் அவரும் போறேறான். போனாக்கா துவாரகையிலேருந்து கோடி வரைக்கும் வந்துட்டாலாம். எங்கடா வந்துட்டான்னா திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டாலாம். அனந்தன் காடுன்னு பேரு. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாலாம். அந்த இடத்துக்கு வந்த பிற்பாடு இவா பார்க்குறா, சரி என்னடா இது கடைசியில் அப்போ இவர் தெரிஞ்சுட்டே இது யாருறான்னா இது சாட்சாத் கிருஷ்ணன் தான் நமக்கு குழந்தையா இத்தனை நாள் வரைக்கும் சேவை சாச்சவர்னு. இவர் ஓடுறதும் வரதும் பார்த்துட்டு இவர் கடைசியில் ஐயோ ஒன்றை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஒரு நிலையில் அவர் இருக்கச்சே. அப்போ அந்த பெருமாள் என்ன பண்ணாருன்னா பெரிய ரூபமாக மலையாக மூணு மலையாக சேவை சாச்சாராம். இந்த மூணு மலையா சேவை சாய்க்கச்சு. இவ்வளோ தூரத்துலேருந்து அவ்வளோ தூரம் அவ்வளோ பெருசாக பிரிவராக சேவை சாய்ச்சு. அது பெருமாளாக சேவைச்சு ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கிறதா. இப்படி ஒரு சேவை சாய்ச்ச உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம். இப்படி சந்தோஷத்தோடு இருந்ததுக்கிட்டே கடைசியில் கேட்குறேன், சரி அப்பா நீ இவ்வளோ பெருசாக சேவை சாய்க்கிற, ஆனாலும் ஒரே சமயத்தில் உன்னுடைய திருமுக மண்டலத்துலேருந்து திருவடி வரைக்கிலுமோ இது மொத்த திருமேனியும் என்னால் சேவிக்க முடியல, இது ஓடி ஓடி போய் சேவிக்க வேண்டியிருக்கு, ஒரு இடத்துலையே இருந்து மொத்தம் சேவிக்கிற மாதிரி நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். சரி எவ்வளோ பெரியவராக இருக்கணும்னு எவ்வளோ உண்டா சேவை சாய்க்கணும், நீ எப்படி நீ சேவை சாய்க்கணும்னு கேட்குறேன்னு அந்த பெருமாள் கேட்குறேரா. அதுக்கு அவர் சொல்கிறாரா, அவர் திருதண்டம் வச்சுருக்கார், என் கொம்பால் 3 கொம்பு அளவு அது இருந்தாருன்னா போகிறோம்னா திருதண்டம் 6 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 3000 18 அடி, அந்த 18 அடி நீளத்தில் பெருமாள் விசாரமாக சேவை சாய்க்கிறார். 3 வாயில்னால 3 அதாவது 3 வாசப்படி, ஒரு வாசப்படியில் சேவிக்க முடியாது, 3 வாசப்படியால் சேவிக்கிற மாதிரி இருந்துருக்கு. அப்படி இது திருவனந்தபுரத்தினுடைய ஒரு க்ஷேத்திரம். இந்த திருவனந்தபுரத்தின் க்ஷேத்திரத்துக்கு மகாத்மிய பிரகாரத்துக்கு அந்த திவாகர மகரிஷிக்காக பெருமாள் கண்ணனே அனந்த பத்மநாபனாக சேவை சாய்க்கிறார்னு சொல்லி சொல்கிறார். ஆகையில பெரியவராக சேவை சாய்க்கிறார். அதாவது அவர் ரொம்ப ரொம்ப பெரியவராக இருந்தவர், இவருக்காக சின்னவர் ஆயிண்டு 3 வாசலில் சேவிக்கிற மாதிரி 18 அடி விசீர்ணத்தில் எம்பெருமான் சேவை சாய்க்கிறார்ன்றது அந்த திருவனந்தபுரத்தினுடைய விற்த்தாந்தம். அந்த எம்பெருமான பற்றி இந்த இடத்துல சொல்கிற, நாஹம் நாபி ச மத்சுதா ந ச சுராஹ சர்வே ந சாமி சதா த்யானாரோபித சேதசா முனிகணா ஜானந்தி விஷ்ணோஹ் பதம் இத்தம் நாபி சரோஜசாயி பிருதுகம் வியாஹாரமாகர்ணயன் சேதே பன்னக சர்வபௌம சயனே ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா ஸ்ரீ பத்மநாபா. பத்மநாபன் அந்த எம்பெருமானுடைய அந்த ஊரில் எழுந்தொள்ளி இருக்கிற எம்பெருமான் பத்மநாபன்ற திருநாமத்தோடு எழுந்தொள்ளி இருந்துருக்க. அவர் ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா சார்த்தம் சேதை பிராட்டியோட படுத்துட்டுருக்கு. எங்கே படுத்துட்டுருக்கேன்னா சேதே பன்னக சார்வபௌம சயனே, பன்னக சார்வபௌம சயனே அனந்தாழ்வான் மேல படுத்துட்டுருக்கே. திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் மேல படுத்துட்டுருக்காரான். படுத்துட்டுருக்கிறதோட மாத்திரம் இல்லை, இவருடைய குழந்தைகள்லாம் பேசுகிறாளாம். அந்த குழந்தைகள்லாம் பேசுறத கேட்டுண்டே பெருமாளும் பிராட்டியுமா ஆதிசேஷன் மேல படுத்துட்டுருக்காளாம். இத்தம் நாபிதரோஜசாயி பிருதுகம் வியாஹாரமாகர்ணயன் நாபி சரோஜசாயி பிருதுகம் வியாஹாரம் வியாஹாரம் ஆகர்ணயன். நாபி கமலத்தில் படுத்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை, பிரம்மா வந்து பெருமாளுக்கு குழந்தை தானே, அது நாபி கமலத்தில் அந்த பெருமாளுடைய நாபிலேருந்து வந்த ஒரு கமலம், அந்த கமலத்தில் உற்பத்தியாகி அதில் படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தை, அந்த குழந்தை சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு சந்தோஷமாக அவர் படுத்துட்டு இருக்கிறார். அப்பா அம்மாவுக்கு குழந்தையினுடைய ஒரு மழலை சொல்லிருக்க அது கேட்கறதுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது அதுகளாக சொல்லிட்டு நாம போய் அதில் தலையிடக்கூடாது, அது இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்லக்கூடாது. அது இயல்பா என்னென்ன வார்த்தைகளை எப்படி எப்படி சொல்றதோ அதை கேட்டு நாம சந்தோஷப்படுறது. இதுதான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சுவாமி தேசிகன் தேவநாயகி பஞ்சாசத்தில் சாய்க்கிறார். மாதத்வமம்புருகவாசினி கிஞ்சிதே தது விஜாப்யதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் அகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரயாணசோ பிருதுகஜல்பிதவன் மதுக்திம். இங்கே சொல்லச்சே அம்மா தாயார் அம்புருகவாசினின்னு பேர், செங்கமல தாயார் அந்த இருக்கிற அந்த ஊரில் எழுந்துள்ள இருக்கிற தாயார். அவரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுற, அம்மா நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு. இந்த தேவநாயக பஞ்சாசத்து தேவநாசன் விஷயமான ஸ்தோத்திரம் நான் பண்ண போகிறேன். நான் இந்த ஸ்தோத்திரம் நாம் சொல்ற வார்த்தைகளை அந்த தேவநாதன் கேட்கும்படியாக நீ பண்ணணும். கிஞ்சிதேதே விஜாபியதே மயிகுருஷ்வ ததா பிரசாதம். கிஞ்சிதே விஜாபியதே உன்னிடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு பிரார்த்தனை தான். என் விஷயத்துல ஒரு அனுகிரகம் பண்ணணும். ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஹ. விபுதேஸ்வரஹ அந்த தேவநாதனானவன் நான் சொல்ற வார்த்தைகளை என்னுடைய உக்தி என்னுடைய ஸ்தோத்திரத்தை பிருத்துகஜல்பிதவன் மதுக்திம் ஆகர்ணயிஷ்யதி. பிருத்துகஜல்பிதவதுன்னா தன் மக்கள் மழலை சொல் போல அதை நீ கேட்கும்படியாக சொல்லுன்னா. அம்மா என்ன பண்ணுவான்னா, இந்த குழந்தை பேச ஆரம்பித்த உடனே இன்னைக்கு அத்தை சொல்லிடுத்து, இன்னைக்கு அப்பா சொல்லிடுத்து, இன்னைக்கு அம்மா சொல்லிடுத்துன்னு, நம்ம அப்பா எங்கேனா போயிருந்தாருன்னா கூட இன்னைக்கு அம்மா சொல்லிடுத்து அம்மா சொல்லிடுத்து அப்பா சொல்லிடுத்துன்னு வந்து இதை மறுபடியும் நீ சொல்லு பார்ப்போம், அப்பா சொன்னியே அம்மா சொன்னியே அத்தை சொன்னியே அதை சொல்லு பார்ப்போம்னு சொல்லி அந்த கணவனை கேட்கும்படியாக பண்ணுவா. அந்த மாதிரி நான் சொல்கிற வார்த்தைகளை தேவநாதன் கேட்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணும்னு ஆயார் இடத்துல பிரார்த்தனை பண்றார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல ஒரு ரொம்ப அழகா சொல்றார். இது பட்டுண்டு இருக்காரா, பட்டுண்டு இருக்கச்சே இந்த பசங்க வார்த்தையை அவர் கேட்டுட்டே படுத்துட்டு இருக்காளா. அம்மாவும் அப்பாவும் பசங்க வார்த்தை தனியா கேட்கறது, அந்த பசங்க என்ன வார்த்தை பேசுறதுன்னு பார்ப்போமே. இது பிரம்மா தானே, பிரம்மா அவருடைய குழந்தை. அப்ப சொல்லச்சு நாகம் நாபிச்சமத்சுதா. நாகம் எனக்கு தெரியாது, அகம்னு சொல்லச்சு பிரம்மா சொல்லிக்கிறேன். நாபிச்சமத்சுதா என் குழந்தை, நானே குழந்தை, என் குழந்தை பிரம்மாவனுடைய குழந்தையாக இருந்திருக்கிற சிவபெருமான். அவரும் நச்சசுராக தேவதைகள், எல்லா தேவதைகள் சர்வே நாமி சதா தியானாரோபிதசேதசா முனிகணாஹ ஜானந்தி விஷ்ணோ பதம். இங்க எத்தனையோ மகர்ஷிகள்லாம், இது அனந்தன் காடு தானே, இந்த காட்டுல எத்தனையோ மகர்ஷிகள்லாம் இருந்து எப்ப பார்த்தாலும் பகவான தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளால கூட முனிகணாக ஜானந்தி விஷ்ணோ பதம், நஜானந்தி விஷ்ணோ பதம், அந்த எம்பெருமானுடைய பெருமையை அதை உள்ள பட்டுன்னு இருக்கிற அந்த பத்மநாபனுடைய பெருமை இவ யாருக்குமே முழுசா தெரியாது. இந்த பத்மநாபனுடைய பெருமை எனக்கு தெரியாது. நாகம் நஜானாமின் அர்த்தம். நாபிச்ச மத்சுதா என் பையனாக இருந்திருக்கிற சிவபெருமானும் அந்த பத்மநாபனுடைய பெருமை தெரியல. சரி, தேவதைகள்லாம் இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் இருக்காளே அவளுக்கெல்லாம் தெரியுமோன்னாக்கா நசுராகா சர்வே நச்சாமி சதா தியானா ரோபித சேதசான்னு. நாமெல்லாம் எப்பயோ ஒரு சமயம் தான் பெருமாளை நினைக்கிறோம். எப்போ பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கவாளாக இருந்துருக்கிற மகான்கள் இருந்துருக்காள அவளாலேயான பெருமாளுடைய ஒரு பெருமகளும் முழுசா தெரியுமான்னாக்கா அவளுக்கும் தெரியாதுன்னு அங்கே உட்காந்து பிரம்மா, குழந்தையா இருக்கிற பிரம்மா உட்காந்து சொல்லிட்டு இருக்காராம். அத்தை கேட்டுண்டு இவா ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே படுத்துட்டு இருக்காளாம். ரோஜசாயி பிருத்துகம் வியாஹாரமாகர்ணயன்னை சேதே பன்னக சார்வபௌமசயனை ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா. இந்த இடத்தினுடைய பெருமையை சொல்லிட்ட தக்கர் பத்மநாபனுடைய விசேஷத்தை சொல்லி சொன்னார். இது பரசுராம க்ஷேத்திரம். இந்த இடத்துல பரசுராமர் சாட்சாத்து இது சொன்ன உடனே கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு இங்கேருந்து அந்த இடத்தையும் பார்க்கிறேன். பார்த்த உடனேயும் ஒரு பெரிய பெருமை வருது, சந்தோஷம் வருது விவேகனுக்கு. அங்கேருந்தே கையை கூப்பிண்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்ற விவேகன். குரோதாக்னிஞ்ச மதக்னி பீடன பவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாதி அக்ஷத்ராமிக சந்ததக்ஷயை மாம் திரிசப்த கிருத்வஹாட்சிதிம் தத்வா கர்மணி தட்சிணாம் பதனதாமாஸ்கந்த்ய சிந்தும் வதன்னை அப்ரஹ்மண்யம் அபாகரோது பகவான் ஆப்ரஹ்ம கீடம் முனி. இதே ஸ்லோகம் தசாவதார ஸ்தோத்திரத்திலையும் வருது. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்ப்போம். இது பரசுராமர் விஷயமான ஸ்தோத்திரம். பரசுராமருடைய விற்த்தாந்தம் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த கார்த்தவீரியன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பரசுராமருடைய தகப்பனார் ஜமதக்னி, அந்த ஜமதக்னி இடத்துல அபச்சாரப்பட்டார். ஜமதக்னியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால இதனால கோச்சுண்டு இவர் என்ன பண்ணார், அவர் அந்த கார்த்தவீரியார்ஜுன அடக்கி அவனையும் வதம் பண்ணிட்டு, இதை தெரிஞ்சிருந்த உடனே அந்த கார்த்தவீரியனுடைய பசங்கள்லாம் சேர்ந்து பரசுராமர் இல்லாத சமயத்தில் ஜமதக்னியை போய் அவளை கொண்டுட்டார், மகர்ஷியை கொண்டுட்டார். இதை கேள்விப்பட்ட உடனே பரசுராமருக்கு அவ்வளவு கோபம் வந்துருக்கு. இந்த கோபம் வந்ததுனால இவர் என்ன பண்ணாருன்னா, அதுவே ஒரு பெரிய காட்டு தீயாட்டம் ஆயிடுச்சான். இவர் பரசுராமரே ஒரு மகர்ஷி தான், ஏன்னா பிராமண இதில் பிறந்தவர், ஜமதக்னியினுடைய குமாரராக இருக்கிறதுனால. ஜமதக்னி பீடன பவம் குரோதாக்னி, ஜமதக்னி தன்னுடைய தகப்பனாக இருந்திருக்கிற ஜமதக்னிக்கு ஒரு வதம், அதாவது ஒரு சிரமத்தை பண்றதுனால வந்ததான ஒரு குரோதாக்னி, ஒரு கோப கனலை சந்தர்ப்பயிஷன். அந்த நெருப்பு வந்ததுன்னாக்க, அது பெரிய நெருப்புன்னா அது பத்திண்டு எரிஞ்சுமே இருக்கச்சு, அதுக்கு உண்டான இப்போ கட்டையெல்லாம் மேலே மேலே போட்டோம்னாக்கா அப்போதான் அந்த அதுக்கு ஆகாரம் மாதிரி ஆறுது. இந்த நெருப்புக்கு ஆகாரம் மாதிரி அதை திருப்திப்படுத்துவதற்காக இமாம் க்ஷிதிம் க்ஷிதிம் கிரமாத்து அக்ஷத்ராம் அப்படி சந்ததக்ஷ இமாம் திரிசப்த கிருத்வஹா க்ஷிதிம். இந்த பூமியில எத்தனை ராஜா இருக்காளோ அத்தனை ராஜாவுடைய பூண்டே அவளுடைய வம்சமே இல்லாத போகணுன்றதுக்காக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, 21 தலைமுறை, அத்தனை தலைமுறை அவ்வளவு கோபமா இருக்கு. அந்த கத்திரிய வர்க்கமே இல்லாத போனோம்னு சொல்லிட்டு வருஷ வருஷையா வெட்டி எறிந்த. இப்படி பரசுராமருடைய கோபத்தை முதல்ல சொல்ற. க்ரோதாக்னிஞ்சமதக்னி பீடன பவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாத் அக்ஷத்ராம் அபி சந்ததக்ஷயமாம் த்ரிசப்த கிருத்வஹா க்ஷிதிம் தத்வா கர்மணி தட்சிணாம் உபஜனதா மாஸ்கந்த்ய சிந்தும் வசன்னை. இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பரசுராமர் பண்ணுமான இருக்கிற தேவதைகள்லாம் ரொம்ப, அதாவது இருக்கிற ராஜாக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. இது லோகத்தில் இவருடைய கோபம் தனியாகவே இருந்துருக்கிறத பார்த்த உடனே தேவதைகளுக்கும் விசாரம் வந்துடுறது, சரி எதனா ஒரு வழி பண்ணணும் இவருக்குன்னு தீர்மானம் பண்ணார். இவர் பரசுராமர் யாகம் பண்ணுற, அசுமேத யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணச்சே தானம்லாம் பண்ணணும், நிறைய பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தானம் பண்ணச்சே கஷ்யப பிரஜாபதி இவர், அந்த கஷ்யப பிரஜாபதி போய் எனக்கு நீ தானம் பண்ணணும்னு கேட்குறேன். கேட்ட உடனே சரி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு, இந்த பூமண்டலத்தில் இருக்கிற மொத்த ராஜாக்களையும் நீ எல்லாரையும் கொன்று இது பண்ணிட்டதுனால பூமண்டலம் முழுக்க இவருடைய அதீனத்தில் இருந்துருக்கு. ஆகையால இவர் என்ன சொல்லிட்டார், பூமி மொத்தத்தையும் எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிடுறான். இவர் கேட்ட உடனே சரி இந்தான்னு மொத்த பூமியும் அவருக்கு கொடுத்தாயி போச்சு. பூமியை கொடுத்த பிற்பாடு இவர் எங்கே வாசம் பண்ணுறது, எங்கேனா ஒரு இடத்துல வாசம் பண்ண முடியலையோ, இதுக்காக என்ன பண்ணார்னா தத்வா கர்மணி தட்சிணாம் வசனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன்னு. கர்மணி தட்சிணாம் தத்வா, இந்த பூமி முழுக்க இந்த அசுமேத யாகத்தில் இது தட்சிணையாக கொடுத்த பிற்பாடு தான் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் வாசம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வேற எங்கேயானா போகிறத என்ன பண்ணுறதுன்னு போகிறான். அந்த சமுத்திரத்தை பார்த்து கேட்குறான், எனக்கு வாசம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுன்னு விட்டுவோம். எங்கே வாசம் பண்ணுறேன்னா, அதுக்குன்னா இந்த ஒரு இடம் சொன்னோம், அந்த இடம் வரைக்கும் நான் நமக்கு ஒதுங்கி வழி விட்டுறேன்னு சொல்கிறது தான் சமுத்திரம். நான் வச்சுருக்கிற பரசு கோடாளி இருக்கேன், இந்த கோடாளியை விட்டு கிடாசு தூர கிடாசுறான். அது எவ்வளோ தூரம் போகிறதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் சமுத்திரம் உள்வாங்கிடுது. இந்த இடத்துல நீர் இருந்துக்கோன்னு சொல்லிடுது. அப்போது அந்த இடம்தான் கேரள தேசம். அதுதான் பரசுராம க்ஷேத்திரமா. அந்த பரசுராம க்ஷேத்திரத்தில் வச்சனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன்னு, ஆஸ்கந்திய சிந்தும் வசன்னு. இப்போ இவர் இருக்கிற இடம் சாதாரண இந்த இடம் இல்லை, சமுத்திரம் கொடுத்த இடம். கடலை தன் வசமாக்கி கொண்டு அதை வத்த வச்சுட்டு அந்த இடத்துல வசிப்பவராக இருந்துருக்க பேர்பட்ட பகவான் பரசுராமர் அவர் அந்த அவர் என்ன பண்ற அப்ரம்ம கேடம் அப்ரம்மண்யம் அபாகரோது. அதாவது பிரம்மாவிலேருந்து புழு வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தீங்கு வராமல் ரட்சிக்கட்டும் அப்படின்னா அப்ரம்மண்யம்னாக்கா இந்த இடத்துல தீங்குன்னு அர்த்தம். தீங்கு வராமல் ரட்சிக்கட்டும்னு பிரார்த்தனை பண்றார். இப்படி பரசுராமர் க்ஷேத்திரமா போயிட்டு அப்படின்னால பரசுராமரை ஸ்தோத்திரம் பண்றார். ரோதாக்னிஞ்சமதக்னி பீடன பவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாசி அக்ஷத்ராமிக சம்சதக்ஷய இமாம் விசப்த கிருத்வஹாட்சிதிம் அத்வா கர்மணி தக்ஷிணாங் வசனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன்னே அப்ரம்மண்யம் அபாகரோது பகவான் அப்ரம்ம கீடம் முனி. சரி, இந்த இடத்துல தியானம் பண்ணலாமா, இந்த இடத்துல நம்ம செட்டில் ஆகிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. அதுக்காக அவர் சொல்கிற கொஞ்சம் யோசனை பண்ணுறானா. அயங்கலு மலையாச்சல வாசினாம் மகர்ஷீனாம் நிவத்தி தர்மம் உபதிஷ்ய யதாதிகாரம் பரிமிதமதீனாம் இக பிரவருத்தி தர்மம் பிரவர்த்தயன் ஆஸ்தே அப்படின்னு. இவ இந்த பரசுராமரே என்ன பண்றாருனாக்கா மலையாத்திரி வாசி, நாம் மலையாக்கல வாசி. இங்க சசியமரம் மலையமலை அந்த அதனுடைய இதில் தானே இருக்கு, தாழ்வரையில் தானே இந்த தேசம் இருந்துருக்கு. அவளுக்கெல்லாம் அங்கே இருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் நிவர்த்தி தர்மத்தை உபதேசம் பண்ணுறோம். பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு ரெண்டு தர்மங்கள். பிரவருத்தி தர்மம் அப்படின்னு சொன்னால் இது பிரஜாபதி உபதேசம் பண்ணுறது, பிரம்மா உபதேசம் பண்ணுறது பிரவருத்தி தர்மன்றது. பிரவருத்தின்றது இருக்க மேலும் மேலும் இந்த பூலோகத்திலேயோ சொர்க்காதி லோகங்கள்லேயோ நிறைய ஐஸ்வர்யாதிகள் பெறுவதற்காக செய்யக்கூடிய தர்மங்கள். அதை பிரவருத்தி தர்மம்னு சொல்றது. வாயவ்யக்கு ஸ்வேதமால பேத பூதிகாமகா என்ன, நல்ல பணம் ஓணும்னு ஆசைப்பட்ட மாதிரி இருக்க அவன் வாயுதேவதாக்கமான யாகத்தை பண்ணணும் என்ன சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இப்படி எது எது ஓணுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிற பிரகாரம் இந்த பிரவருத்தி தர்மத்தை இவர் உபதேசம் பண்ணார், பிரஜாபதி உபதேசம் பண்ணார். நிவர்த்தி தர்மம் அப்படின்னு ஒரு தர்மம். நிவர்த்தி தர்மன்றது என்னன்னாக்கா இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையணும் என்பதற்காக பண்றது. அதை நாராயணன் உபதேசம் பண்ணார். நிவர்த்தி தர்மத்தை பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மார்க்கங்கள் நிவர்த்தி தர்மங்கள். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா பிரவருத்தி தர்மத்திலேருந்து நிவர்த்தாளாக, அதாவது இந்த பிரவருத்தி தர்மத்தை நாம கடைபிடிக்காதவர்களாக இருந்துட்டு நிவர்த்தி தர்மத்துல பிரவருத்தர்களாக, நிவர்த்தி தர்மம்னு சொல்லக்கூடிய பக்தி யோகம், அடுத்தது பரண்யாசம்னு சொல்லக்கூடிய சரணாகதி, இவைகளில் ஈடுபடுபவர்களாக நாம இருக்கணும்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த இடத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இங்க இருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் நிவர்த்தி தர்மத்தை உபதேசம் பண்ணி நீங்கள்லாம் நிவர்த்தி மார்க்கத்தை ஆசிரியுங்கள், பெருமாளை உபாசனம் பண்ணுங்கோ, இல்லைன்னா பெருமாள் முடியாது போயிடுச்சுன்னா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுங்கோ, இப்படி நிவர்த்தி மார்க்கத்தை மோட்ச மார்க்கத்தை நீங்கள்லாம் ஆசிரியங்கள்னு அவளுக்கு உபதேசம் பண்ணிருக்கேன். அயங்கலு மலையாச்சல வாசினாம் மகர்ஷீனாம் இந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் நிவர்த்தி தர்மம் உபதிஷ்ய யதாதிகாரம் பரிமிதமதீனாம் இக பிரவருத்தி தர்மம் பிரவர்த்தயன் ஆஸ்தே. இங்க பரிமிதமதிகள் மோட்சம் இங்க நாம நாமளே நம்ம யோசனை பண்ணி பாருங்க. இந்த சம்சாரம்ன்றது துக்கமானது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள். நாளை காத்தால தூங்கி இருந்தா என்ன சிரமம் வரும், எப்படி சிரமம் வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. என்னைக்கான ஒரு நாள் நம்ம யாரான மனத்தை தொட்டு சொல்லுங்கோ, இன்னைய தினம் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் போச்சு அப்படின்னு யாரால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எங்கேனா ஒரு மூலையில ஒரு குட்டி சிரமமாவது இருக்கும். அதை நாம சிரமமா பாவிக்கிறோமா இல்லையான்றது அது அடுத்த விஷயம். சிரமம் இருக்குதான் இருந்துருக்கு. சில சமயங்கள்ல பெரிய சிரமங்களும் வந்துடுது. இப்படிலாம் இருந்துருக்கு. இப்படிப்பட்டதாக இருந்துருக்கச்சு யாரனா இதை சிரமமா பாவிச்சுட்டு இருக்குமா? இப்போ சிரமம் இருக்கு, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம், இனிமேல் இங்க இல்லாதையே போயிடலாம், நாம எல்லாம் இந்த சிரமம்லாம் இல்லாத இடமாக இருந்துருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறவாளாக நாம யாரனா இருக்குமா? நிச்சயம் இல்லை. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவானா இங்கேயே எடுத்துட்டவனா கூட இன்னைக்கு பெரிய வியாதி வந்திருக்கு, நம்ம ஊர்ல இந்த பெரிய வியாதி இருந்துருக்கு, இதனுடைய கொடுமை ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த இடத்த விட்டு நம்ம ஊருக்கு இப்ப போயிடுவோம் அப்படின்னு நினைச்சான்னா கூட எத்தனை பேர் நினைக்கிற அந்த மாதிரி, அதுவே கஷ்டம். நினைச்சா அப்புறம் போக முடியறதா முடியலையான்றது அதுக்கு அடுத்த விஷயம். அது இந்த நினைக்கிறதே கிடையாது. இவ எங்க இருக்காளோ இருக்கிற இடத்துலயே அந்த சிரமம் போனோம் தான் நினைக்கிறாளே தவிர இன்னொரு இடம் இதை இடத்துக்கு இதை காட்டிலும் நல்ல இடம்ன்றதே நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி யாருக்கெல்லாம் பரிமிதமான புத்தி இருக்கோ அவளுக்கு இந்த சம்சாரத்துல ஒரு வெறுப்பு ஏற்படாது. அவ இந்த சம்சாரத்திலேயே மேலும் மேலும் இந்த ஐகிகமான பலன்கள், சொத்து சுதந்திரம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த விஷயங்கள்லயே மேலும் மேலும் தனக்கு வரணும்ன்றது தான் ஆசைப்படுறவாளாக இருந்துருப்பா. இப்ப நல்ல புத்தியை இருக்கிறவா தான் நிவர்த்தி தர்மத்துல ஆசிரியப்பா. இவர் பாக்குறான் இங்க அவளுடைய மனுஷாளுக்கு தாரதமியத்துக்கு ஏற்ப மகர்ஷிகளுக்கெல்லாம் நிவர்த்தி தர்மத்தை உபதேசம் பண்ணி நீங்க எல்லாம் தபஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேறான். மீதி பேருக்கெல்லாம் பிரவருத்தி தர்மத்தை உபதேசம் பண்ணி நீங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரான். அதனால இங்க எப்படி இருக்குன்னாக்கா, பரிமிதமதினா மிக பிரவருத்தி தர்மம் பிரவர்த்தையன் ஆஸ்தே. இது என்னத்துக்காக இந்த வார்த்தையை சொன்னார்னா, கேரளால தான் இந்த மாந்திரிகம்லாம் ரொம்ப அதிகம். இது இன்னைக்கு நேரத்து ஏற்பட்டது இல்லை, அந்த காலத்துலேருந்தே ஏற்பட்டது இந்த மாந்திரிகம். இதெல்லாம் என்னன்னா, இந்த கேரளாவில் இருக்கிற அங்கே அதர்வண வேதம் தான் அதிகமாக இது பண்ணுறவா, அதர்வண வேதத்தை அத்தியனம் பண்ணுறவா அங்கே அதிகம். அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. எதனா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உடனே அதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற வேத பாகத்தை எடுத்து அதுக்காக ஹோமம் பண்ணுறது, தியாகம் பண்ணுறதுன்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா அவங்க. பிரவருத்தி மார்க்கத்தில் உபதேசம் பண்ணுறவாளாக அங்கே அதிகம் பேர் இருக்கா. இவன் நடுவில் இப்போ தியானம் பண்ணுறது நிவர்த்தி, இந்த சம்சாரத்துலேருந்து விடுபடணுன்றதுக்கு தானே இப்போ தியானம் பண்ணுறா. இவா போய் அவளோட போய் சேர்ந்தாள்னாக்கா இவா எப்படி நிவர்த்தி மார்க்கத்தை கடைபற்ற முடியும், பின்பற்ற முடியும்ன்றதுல ஒரு சந்தேகம் வருதான் இவனுக்கு, விவேகனுக்கு அந்த சந்தேகம் வருது. அயங்கல்போ மகர்ஷீனாம் நிவர்த்தி தர்மம் உபதிஷ்டம் யதாதிகாரம் பரிமிதமதீனாம் இஹ பிரவருத்தி தர்மம் பிரவர்த்தையன் ஆஸ்தே. அப்பிச்ச இன்னொரு சிரமமும் இந்த இடத்துல இருக்கு. புபுட்சா கப்ருவ படித மித்யா குணகணாக முமுட்சூனு அக்ஷுத்ரானு இக முகு உபக்ரந்தி பருஷைஹி. கதத்வோபாநீத திரவிண கண துர்மான மதிரா குணக்ஷைவ்ய க்ஷுப்யன் மதி கலஹ காகோல கலுஷைஹி. இங்க இருக்கிறவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்றத சொல்லி யோசனை பண்ணி சொல்றேன். இருக்கிறவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, இங்கேயும் சில மகான்கள்லாம் இருந்துருக்கா. மோட்சத்துக்காகவே பகவத் தியானம் பண்ணிண்டு பெருமாளை அடையணும்னு அவரே தியானம் பண்ணிட்டு சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளாக இருக்கிற மகான்கள்லாம் இருந்துருக்கா. அவரை சில பேரெல்லாம் தூற்றுகிறார்களாம். அந்த சில பேர் யாருன்னாக்க ஆபாச பிக்ஷு புபுக்ஷா பிக்ஷா கப்ருவ படித மிச்சா குணகணாக அப்படின்னா பிக்ஷா கப்ருவன் பிக்ஷா கப்ருவன்னாக்க ஒரு மேலுக்கு பிக்ஷு மாதிரி சன்னியாசி மாதிரி இருந்துருக்கிறது. அங்கெல்லாம் தான் அதிகமாக இந்த கருப்பு துணி ஒட்டிக்கிறது, சோப்பு துணி ஒட்டிக்கிறது, மாறி மாறி வேறு வேறு துணியெல்லாம் ஒட்டிக்கிறதெல்லாம் கேரளாவில் தான் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இவெல்லாம் என்னென்னா பிக்ஷு வேஷம் போடுறது பிக்ஷா கப்ருவ. எதனால் என்ன புபுக்ஷா இது தான் சாப்பிடணுன்றதுக்கோசரமும் தான் சந்தோஷப்படணுன்றதுக்காகவும் தான் சில சுகங்களை அனுபவிக்கணுன்றதுக்காக இந்த முனிவேஷம் போட்டுண்டு படித்த மித்யா குணகணாக என்ன அவர்களாலே படிக்கப்பட்டதாக மித்யா குணகணங்கள், அதாவது இல்லாத குணங்களை மேல மேல ஏறிட்டு அவ ஒவ்வொருத்தரையும் ஒருத்தரையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். கேரளாவில் இருக்கிறவெல்லாம் இத்தனை வருஷமா நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஏதோ பெரிய விஷயமா சொல்றது. இவன் பண்ற காரியம் என்னத்துக்காகன்னா ஐகிகமான பலத்துக்காக தான் பண்றது. ஐகிக பலத்துக்கு பண்ற காரியத்தை போய் ஒரு பெருசா அது ஒரு பெரிய விசேஷம் மாதிரி சொல்லிண்டு இப்படிலாம் ஏறிட்டு சொல்லி பண்ணிட்டு இருக்கான். முமுட்சுன்னு அக்ஷுத்ரான்னு இக முகு உபக்ஷணந்தி பருஷைகி இதை எதையும் நினைக்காமல் ஐகிகமான பலம் சொர்க்காதி பலனோ இல்லை இம்மையிலே வரக்கூடிய செல்வம் முதலியவற்றையோ எதையுமே நினைக்காமல் மகான்கள் அவள்லாம் எப்போ பார்த்தாலும் மோட்சத்துக்கே போகணுன்றத நினச்சிட்டு அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளை முகு உபக்னந்தி பருஷைகி வாக்கியைகி ஒரு கொடும் சொற்களால் என்னமோ பெருசாக என்னமோ தபஸ் பண்ணுற மாதிரி பாவனம் பண்ணிட்டு இருக்கா. இவெல்லாம் நிஜமான சன்னியாசியே இல்லைன்னு சொல்லி கொடும் சொற்களை சொல்லி சுடு சொற்களால் அவளுடைய தபத்தை அடிக்கடி கெடுக்கிறவர்களாக அவள் இருந்துட்டுருக்காளாம். இவா கதத்வோபானீத திரவிண கண துர்மான மதிரா குண க்ஷைவ்ய க்ஷுப்யன் மதி கலக கோகோல கலுஷைகி காகோல கலுஷைகி அப்படின்னா காக்கோல்னாக்க காலக்கூட்ட விஷம். இவருடைய புத்தி இருக்க விஷத்தோட கூட சேர்ந்துருக்கு, கலந்துருக்கான். கதத்வோபானீத திரவிணம் அதாவது இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா சில பேரை ஸ்தோத்திரம் பண்றது, ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றது, பெரிய மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றது, அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணாக்க அவன் ஏதோ ஒரு பைசா கொடுப்பான். இந்த பைசா கொடுத்ததுனால இந்த சோத்திரம் பண்ணுறதுனால வந்த ஒரு பணம், இந்த பணம்ன்றதே இது ஒரு கல் மாதிரி. இது திரவிண கண துர்மான மதிரா குணம் இந்த கல்லுனால இதனால் என்னாச்சு ஒரு அல்பமான ஒரு பணம் வந்த உடனே அதனால் ஒரு அகங்காரம் வந்துடுது. அந்த அகங்காரமே ஒரு கல் மாதிரி. இந்த அகங்காரத்தினால மதம் பிடிச்சி கல் குடித்தாக்கா எப்படி மதம் பிடிச்சி போகுமோ, இஷ்டத்துக்கு வாயில வந்த வார்த்தையை பேசுவாளோ, அந்த மாதிரி இவெல்லாம் என்ன பண்ணோம்னா கலகமே செய்யறதுன்றது ஒரு காரியமா ஆயிடுறோம். அதோடு இல்லாத இந்த கலகம் செய்யறதுன்றதே ஒரு விஷம், இது காலக்கூட்ட விஷம் மாதிரி. அந்த விஷத்தினால அது மேலோங்கி அது மேல மேல புத்தி கெட்டு போய் அவ என்ன பண்றான்னா இவ மகர்ஷிகளை போய் அதாவது முமுட்சுக்களாக மோட்சம் ஓணுன்றதுக்காக பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளை போய் பழிக்கிற சுபாவமா இருந்துருக்கு. ஆகையால இந்த இடத்துல நிம்மதியா தியானம் பண்ண முடியுமான்னு தோணல என்று விவேகன் சொல்றார். இதுல 2-3 விஷயம் பார்க்கணும். இங்க கேரள தேசத்துக்கு உண்டான சொல்லிட்டேன். இது பரசுராம கஷேத்திரம், அனந்த பத்மநாபன் எழுந்துள்ள இருக்க, இதெல்லாம் விசேஷம்தான். அதை பற்றி ஒன்றும் இல்லை. 2 பேரும் விவேகனும் ஒத்துக்கிற ஆகையில் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவாளுடைய நிலையை சொல்லிச்சு அவளுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப அல்பமாக இருந்துருக்கு. இவாளில் ஒரு ஐகிகமான பலத்தை பெறுவதற்கு சாதனத்தை யார் சொல்கிறாளோ அவள்லாம் பெரிய மனுஷனாக போயிடுறா. मोक्ष उद्देश्य विषय वरचे उपदेश पड़ा परिणाम पड़वा आय्रा इप्ली लोक ऊर नाम एप्ली मोक्षम ध्यान पड़ मुड़ो नम्बर परिहासम पड़वा परिहासम पड़ा पड़मे अभी नम्बे नैचर नाम पड़े अल्वुक नमुक दूर अंदर और स्थर्य निलेपाद सदेहम आगे इत कष्टा इत पड़े काटे इंटर पेड़लामा योचने पड़ा मलय एव तरह विलोक्यता देवेन சரி இல்லட்டா போட்டோம் இங்க மலை இருக்கும் இல்லையோ அங்கேயே போய் பெருமாள் தியானம் பண்ணலாமா என்னன்றதை யோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். விந்திய ஸ்தம்ப பிரகட மகிமா விஸ்வகாசாந்த சிந்து கும்பீ சோனு தனுஜகபல கிராச தீப்தோதராக்னி நாகாதீசன் நகுஷ புஜகீகார दुर्वाहर शक्ति ब्रह्मापत्यं मुनिरिह वसन्न भ्राजते मुक्तकल्पः अंद मलय मलैल अगस्त्यर एळुंदल्लिरुक्कारा महर्षि एळुंदल्लिरुक्कारा इंद अगस्त्यर पत्ति सोल्र अवरुடைய விசேஷத்தை பத்தி சொல்ற ஸ்லோகம் இதே ஸ்லோகம் இது அதாவது இந்த மாதிரி இதனுடைய ஆரம்பம் இதுல சில விசேஷணங்கள்லாம் இருக்கக்கூடியது இந்த தமிழ் மொழியினுடைய ஏற்றத்தை சொல்லத்துக்காக வரச்சு பாதுகா சாஸ்திரத்திலையும் சுவாமி சாச்சிருக்கார். இப்போ அகஸ்தியரை பற்றி எப்படி விசேஷமா சொல்றேன்றதை இப்போ பார்க்கலாம். விந்திய ஸ்தம்ப பிரகட மகிமா விஸ்வகாசாந்த சிந்து विंध्य स्तंभ प्रकट महिमा और कालத்துல மலைகள்லாம் வளருமா மேல மேல வளர்ந்துட்டே போகுமா மலைகள்லாம் ஒரே இடத்துல கூட இருக்காதான் அதுக்கு ரெக்கை இருக்குமா அந்த ரெக்கை இருந்ததுனாக்கா அந்தந்த இடத்துல இது எது போய் திடீர்னு இந்த ஊர்ல இருக்கிற மலை அந்த மலை அப்படியே முழுசா பேந்து இன்னொரு இடத்துல போகுமா அந்த மாதிரி வரச்சே இந்த மலை என்ன பண்ணும் சில சமயங்களில் ஏதோ ஒரு பிராந்தத்தில் இருந்துட்டு இருக்கும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஜனங்கள் இருக்கிற இடத்துல போய் அது மலை போய் உட்காந்துதுன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் போயிடுவா. இந்த மாதிரி இந்த மலைகள்லாம் பண்ணுறதுன்றதுனால இந்த மலைகளுடைய ரெக்கையெல்லாம் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அந்த ரெக்கையெல்லாம் வெட்டிட்டார்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்கிறது. அதில் ஒரு விஷயந்தான் மைனாக்க பர்வத்தம் சொல்லச்சே மைனாக்கன்றது ஒரு மலை அந்த மலையை வெட்டுறதுக்காக இந்திரன் கெட்டுண்டே வரானா அப்போ வாயு வேகமா ஓட்டி அந்த மலையை வேகமா போக வச்சு சமுத்திரத்துல போய் தவில்னு கீழே தள்ளி அந்த மைனாக்க மலை சமுத்திரத்துள்ளேயே இருந்துட்டான். வெளில வந்தா தானே இந்திரன் வெட்ட போறான் அது சமுத்திரத்திலேயே இருந்துட்டான். ஹனுமார் சீதையை தேடிண்டு லங்கைக்கு போகச்சே ஹனுமானுடைய தகப்பனார் வாயு தனக்கு அனுகூலம் பண்ணதுனால சகாயம் பண்ணதுனால தன்னுடைய ரெக்கையெல்லாம் வெட்டுப்படாமல் முழுசா மலையா சமுத்திரத்துல இருக்கிறதுனால இந்த ஹனுமாருக்கு கொஞ்சம் இளைப்பாடுறதுக்கு இடமா இருக்கட்டும்ட்டு சமுத்திரத்து நடுவில் மேலே கிளம்பி வரையலாம். இந்த மைனாக்க மலை வெளில வருது இவர் அதெல்லாம் பார்க்கல இவர் போற வேகத்தில் தம்பாட்டுக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி ராமாயணத்துல சொல்ற விஷயம் இது. இந்த மலைகள்ல வரைச்சு பெரிய ஒரு ஒரு சமயத்துல பார்வதிக்கு கல்யாணம் நடக்கிறது பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் நடக்கிறது 33 கோடி தேவதைகளும் வந்துட்டா லோகத்துல இருக்கிற மொத்த பேரும் அங்க வந்துட்டா ஹிமவத் பர்வதத்துல வடக்கு பக்கம் வந்துட்டாலாம் வந்துட்டா பூமியே டில்ட் ஆயிடுச்சு அந்த பக்கம் மொத்தம் தாழ்ந்து போயிட்டு இந்த பக்கம் தென் பக்கம் ஒசந்து போயிடுத்து இது போய் சமுத்திரத்துல மூழ்கி போச்சுன்னா என்ன பண்றது இது பூமி சமுத்திரத்துல 3 பாகம் ஜலம் அதுல 1 பாகம் தான் பூமி அதுதானே இருந்துருக்கு இது மறுபடியும் சமுத்திரத்துல மொத்தம் கவுந்து போடுத்துன்னா என்ன பண்றதுன்றதுக்காக பெருமாள் என்ன பண்ணாரா அகஸ்தியரை கூட்டு நீர் தெற்க போனா நீர் போனா சரியா போயிடும் எல்லாரையும் சரிப்படுத்திடும் இத்தனை பேர் வர்றதும் ஒண்ணுதான் நீர் ஒருத்தர் அந்த பக்கம் போறதும் ஒண்ணுதான்னு சொல்லி சொல்றாராம். अगचे विंध्य पर्वत अब मीति पेरना विंध्य पर्वत वाले यार विंध्य पर्वत दांडवे विटाद अगस्तर वह उड़े विंध्य पर्वत विंद सेविका अब सेविच उड़े ना अनंड पोनपा आगे अनंड पोन कुनिजी कुछ कुछ कदना वर वरी ना अना इवर तेनालीरबद तुम्हे उयरते कुछ विंध्य पर्वत इनक अब अंगे तरह तिरपी वड़क वराद अब विंध्य पर्वत अब अंत विंध्य पर्वत स्तंभन पड़े अंत स्तंभन पड़ सकती अडक शक्ति अगस्त्य विंध्य स्तंभ प्रकट महिमा विश्वकांत सिंधु और समय समुद्रम रोम अगस्तर अपचार पड़ मारे कोपम उड़ने इवर पड़े समुद्र मत आचमन पड़ मारे मत समुद्र परगिटर मत वतीपोचो इप्ली आगे जंतुक अल आरमच उड़े अंत समुद्रते इवर वे प्रकार जलते वेल विटे अंत समुद्रते विटे आगे विश्वकांत सिंधु सिंधुकूर समुद्र जल मे उवर कुंभत्तिलिருந்து உண்டானவர் கொடத்திலிருந்து தோன்றினவர் ஆகையால அவருக்கு அகஸ்தியருக்கு ஒரு பெருமை அது கொடத்திலிருந்து உண்டானதுன்றது ஒரு பெருமை தனுஜ கபலக்ராத தீப்தோதராக்னிஹி இந்த வாதாபி என்ற அசுரனை கபலமாக சாட்டவர் அவர் இதுவும் ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு கதை தான் இது அகஸ்தியருடைய பெருமையை சொல்லச்சே அகஸ்தியாசிரமத்துக்கு ராமன் எழுந்தருளச்சே அகஸ்தியருடைய பெருமையை சொல்ற அகஸ்தியர் காட்டுல போயிட்டே இருக்கு அந்த ஒரு சமயத்துல வாதாபி இல்வலம்னு ரெண்டு ராட்சசா இந்த ரெண்டு ராட்சசாலும் அந்த பக்கத்துல யாரான பிராமணால் போனாள்னாக்கா அந்த பிராமணால கூச்சு இன்னைக்கு எங்க ஆத்துல சிராத்தம் வருது நீங்கெல்லாம் இந்த போஜனத்துக்காக சிராத்த போஜனம் பிராமண போஜனம் இல்லைன்னா சிராத்தம் பலன் குறவு பலனே இல்லைன்னு சொல்லலாம் ஆகையால போஜனத்துக்கு சாப்பிட்றதுக்காக நீங்கெல்லாம் வரணும்னு அவளை கூப்பிடுவாங்க கூப்பிடுச்சு இந்த வாதாபி இல்வலன் சிராத்தம் பண்ணுவா வாதாபின்றவன் அவனுடைய சகோதரர் வாதாபி ஒரு ஆடா ஆயிடுவார் அந்த யுக விசேஷத்துல மாம்ச போஜனம் சொல்லிருக்கு ராத்திரில மாம்ச போஜனம் சாப்பிடலாம்னு சொல்லிருக்கு ஆகையால இது கலியுகத்துல வர்ஜம் கலியுகத்துல சிலதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிருக்கு அதுல பிராமணால் மாம்ச போஜனம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு கலியுகத்துக்கு கலியுகத்துல சொல்லச்சு உடன்கட்டை ஏறுவது கூடாதுன்னு சொல்லிருக்கு ஒரு அதாவது ஒரு பெண் இருந்தாள்னாக்கா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி சீக்கிரத்திலேயே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னையே கணவன் இறந்துட்டான்னாக்கா தேவரேன சுத்தோத்பத்திகின்னு சொல்றது தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்காக ஒரு முறை மைத்துனன்மாரிடத்துல இருந்து குழந்தைய பெற்றுக்கலான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு அதெல்லாம் இந்த யுகத்துக்கு கிடையாது கலியுகத்துக்கு கிடையாது அதெல்லாம் யுகாந்தரத்துக்கு வேற மீதி யுகங்களுக்கு அதே மாதிரிதான் மாம்ச பட்சணமும் யுகாந்தரத்துல சொல்லிருக்கிற விஷயம் இந்த சிராத்தத்துக்காக இவன் என்ன பண்ணுவான் இல்வலன் என்ன பண்ணுவான் வாதாபி ஆடாயிடுவான் ஆடாயிட்டு இவனை இந்த மாம்சமா ஆக்கி சாப்பிட்றதுக்கு கொடுப்பா அவ சாப்பிடுவா வாயில சாப்பிடுவா சாப்பிடுச்சே வாதாபி வெள்ளுவான்னு இவன் கூப்பிட்டான்னாக்கா அந்த யார் சாப்பிட்றவாளோ சாப்பிட்றவா வயிற்ற பிளந்துட்டு இவன் வந்துடுவான் இப்படியே மொத்த பிராமணாலையும் மகர்ஷிகளையும் ஹிம்சை பண்ணிட்டு வந்தா இவா ரெண்டு தாத்தாக்களும் வாதாபி இல்வலன் இவா ரெண்டு பேரும் அதே மாதிரி அகஸ்தியர் ஒரு நாள் போயிருந்தார் அகஸ்தியர் போகச்சே அவரையும் இந்த மாதிரி சிராத்தத்துக்கு நிமந்திரணத்துக்காக கூப்பிடுறான் போறாரு போன உடனே அங்க வாதாபி இதே மாதிரி தான் வாதாபி ஆடாக்கி எல்லோரும் ஸ்ராத்தம் பண்ணி இவனுக்கு ஆகாரமா போடுறான். ஆகாரமா போட்ட உடனே இவர் தொப்பையை ஒரு வாட்டி இப்படி தடவிக்கிறார். தடவிண்டாக்க அந்த வாதாபி ஜீர்ணமாயிடும். இவன் மீதி பேர்லாம் அது பண்ணல, இது ஜீர்ணமாயிட்டான். இவன் வாதாபி ஜீர்ணோ பவான்னு சொல்லிட்டு வாதாபியை ஜீர்ணமா ஆக்கிட்ட. இவன் வாதாபி வா 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 வான்னு அவன் கூப்பிடச்சே வாதாபி எங்க வருது, வர முடியல. அப்போ பார்த்துட்டு சிரிக்கிற அகஸ்தியர், அப்பா அவன் வாதாபி எப்பயோ ஜீர்ணமாயிட்டான், அவன் வரமாட்டான் அப்படின்னு உடனே இல்லைன்னு ராட்சச ஸ்வரூபத்தை எடுத்துட்டு தான் காண்பிச்சுட்டு அவரோட சண்டை போட்டார்னு இந்த அகஸ்தியருடைய சரித்திரத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதுதான் இது தனுஜ கபல கிராச தீப்தோ அக்னி. தனுஜன்னா ராட்சசா, ராட்சசாளுடைய கபலம். அந்த ஒரே ஒரு கபலத்துல கபல கிராச தீப்தோதராக்னி, இந்த ஜாகராக்னால அது மொத்தம் ஜெரிமானம் பண்ணப்பட்டதாக இருக்கின்றவ அப்பேற்பட்ட மகான் அகஸ்தியர் அப்படின்னா நாகாதீசன் நகுஷ புஜகீகார துர்வார சக்தி. நகுஷன்னு ஒருத்தர் இருந்தான், ஒரு ராஜா, பெரிய தர்மங்கள்லாம் பண்ணவன். ஆகையால அவனுக்கு இந்திர பதவி வந்தது. இந்திராணியை பார்க்கறதுக்காக ஒரு பல்லக்கில் ஏறிண்டு போறார். பல்லக்கில் ஏறிண்டு போகச்சே இவரை சப்த ரிஷிகளை கொண்டு அந்த பல்லக்கு தூக்க வச்சுட்டான். இதுல அகஸ்தியர் ஒரு ரிஷி, இவர் ரொம்ப குள்ளமா இருப்பேன். குள்ளமா இருக்கிற ரிஷிய பல்லக்கு தூக்க வச்சாக்கா இவருக்கு எட்டல, இந்த காலை கிட்ட 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 வச்சுதான் இவர் போறேன், வேகமா போக முடியல. சர்ப்ப சர்ப்பான்னு சொல்லி காலால எட்டி உதைக்கிறான். வேகமா போ வேகமா போன்னுட்டு உள்ள உட்காந்து இருக்கவன் நகுஷன் எட்டி உதைக்கிறான். சர்ப்ப சர்ப்பான்னு சொன்னதுனால இவர் அவனை அந்த நகுஷனையே சபிச்சுட்டு நீ சர்ப்பமா ஆக வேண்டியது அப்படின்னு அப்படியே தொபில்னு தலை கீழ ஒரு மலை பாம்பா கீழே விழுந்துட்டானா அந்த நகுஷன். இது அகஸ்தியருடைய இன்னொரு விசேஷம், மகாத்மியத்தை சொல்றது. நாகாதீசன் நகுஷ புஜகீகார துர்வார சக்தி பிரம்மாபத்யம் முனிரிக வசன்னு ராஜதே முக்த கல்பா. இவ பிரம்மாவனுடைய குமார். அதே சமயத்துல இவரே ஒரு காரண விசேஷத்தினால மித்ராவருணாள்னு சொல்லக்கூடிய அவளுக்கும் குழந்தையா பிறந்தவரவர். பிரம்மாபத்தியமாக இவருக்கு ரெண்டு இதுவாயிடுச்சு. நமக்கு எப்படி ஜீவாத்மாவுக்கு பத்த தசை முக்த தசைன்னு ரெண்டு நிலைப்பாடு இருக்கோ அதே மாதிரி இவர் பிரம்மாவனுடைய குமாரன்ற ஒரு நிலைப்பாடும் இந்த கும்பீசூன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற அடுத்த நிலைப்பாடு இந்த முக்ததசை மாதிரி இருக்கக்கூடிய நிலைப்பாடும் ரெண்டு நிலைப்பாடோடு இருக்கிறவ. இன்னும் ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம், முக்த கல்பனா. ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி முக்தாள்னா எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருந்துருக்காளோ அவளை மாதிரி இங்க இருந்தே எம்பெருமான அனுபவிக்கிறவராக இருந்திருக்கிறவர். பிரம்மாபத்யம் முனிரிக வசன்னை ராஜதே முக்த கல்பா. அப்படி இந்த இடத்துல இருந்துட்டு முக்த கல்பா ராஜதே பிரகாசிக்கின்றார் என்று அகஸ்தியருடைய ஒரு விசேஷத்தை சொல்றார். இப்ப இந்த இடத்துல நாம இருக்கலாமா வேணாமான்றத மறுபடியும் யோசனை பண்றோம். இது விவேகம் யோசனை பண்ணணும். ஆகையால் அவர் என்ன சொல்றாருன்றத விவேகனுடைய வார்த்தையை அடுத்த வாரத்துல நாம பார்ப்போம். நமக்கும் இப்படி எம்பெருமான இடத்துல புத்தி போகும்படியான ஒரு எண்ணம் ஏற்பட வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டு சாமி தேசிகன் இடத்துலையும் நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.